ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹெல்தியான ஸ்நாக் வந்து செஞ்சிருந்தோம். அது என்னென்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு நான் வர வழியில் காலேஜ் போயிட்டு வர வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வரும்போதே வந்துட்டு வாங்கி வந்துட்டோம். இதை வந்துட்டு ஒரு நாலு கிழங்கு மொட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வேக வைக்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க. சின்ன சின்னதாக வந்து ரொம்ப சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் ஓரளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு மாதிரி வேக வச்சு சாப்பிட்லாம். இல்லை வந்துட்டு ஒரு ரெண்டா வேணாலும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு அதில் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்தளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா விட்டமின் B6, விட்டமின் டி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், சோடியம், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு நம்ம உடம்பு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். லைட்டாக மட்டும் உப்பு போட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. குக்கரில் வந்துட்டு ஒரு 4 விசில் இல்லை 3 விசில் வந்து வரட்டும். இப்போ நான் ஒரு இதில் 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு. இதை வந்து தோலை நீக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சிலர் வந்து இதை டின்னராக கூட சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா சரி குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பித்தேங்க. நைட்டு வந்துட்டு குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இந்த விரிசல் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு நல்லா உருட்டியாச்சு. உருட்டினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே எண்ணெய் ஜீராவும் இந்த சைடு காய்ச்சி எடுத்துட்டு, ஜீரா வந்து காய்ச்சும் போது நமக்கு வந்து கம்பிப்பதெல்லாம் வர வேண்டாம். ஓரளவு நமக்கு வந்து சக்கரை மட்டும் கரைஞ்சி ஓரளவு ஒரு 2 கொதி வந்தால் போதும் ஜீரா ரெடியாகும். அதை ஃபஸ்ட்டே ஆற வச்சாச்சு. இப்போ உருட்டியும் இங்கே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. மார்னிங் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜீராக்குள்ளே நல்லா வந்து ஜாமுன் ஊறி ரொம்ப சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நம்ம வீட்டில் அடிக்கடியெல்லாம் வாங்க மாட்டோம், சிலர் வந்துட்டு சாப்பிடவே மாட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.